நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி சோதனை சாவடி அருகே கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரியை தடுத்து கரும்பை ருசித்த யானைகள். சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி சோதனை சாவடி அருகே யானைகள் கரும்பு லாரிகளை வழிமறித்து கரும்புகளை ருசித்தன. கோவையில் பசுமை பரப்பை அதிகரிக்க ஒவ்வொரு வார்டிலும் ஓரிடத்தில் மியாவாக்கி உருவாக்க கோவை மாநகராட்சி கமிஷனர் பிரதாப் திட்டமிட்டுள்ளார். எஸ்ஆர்பியின் மூலிகை பல்பொடி பல் வலி குணமாக பல் வலிமை பெற மஞ்சள் கரை நீங்க பல்லுக்கு பாதுகாப்பு 100% ஆர்கானிக் 21 நாட்டு மருந்து மூலிகைகள் கொண்ட பல்பொடி கிடைக்கும் இடம் எஸ்ஆர்பி மூலிகை பல்பொடி RS புரம் செல்வபுரம். தொலைபேசி எண் 9947249922. கோவை கலெக்டர் சமீரன் மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தினக்கூலியாக ₹721 நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளார். 15 காலை ஈச்சனாரி தனியார் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பொள்ளாச்சியில் மாலை நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சியின் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்வையிட்டு ஆலோசனை நடத்தினார். செயல்படும் அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த கோரிக்கையால் கட்சி இரண்டாக உடையும் சூழலில் பொது செயலாளர் பதவிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் தொண்டர்கள் ஓட்டளித்து பொது செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற புதிய கோஷம் உருவாகியுள்ளது. சென்னை ரயில்வே கோட்ட பூங்கா நகர் அலுவலகத்தில் இருந்து நாட்டின் 75th சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி டெல்லிக்கு மோட்டார் சைக்கிள் பேரணியை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் VG மல்யா, சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் கணேஷ், ரயில்வே பாதுகாப்பு படை ஈஸ்வர ராவ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கணபதி தேவர் திருமண தகவல் மையம் முக்குளத்தூர் திருமண அமைப்பாளர் ஜி பாலகிருஷ்ணன். குறித்த நேரத்தில் சிறந்த முறையில் வரங்கள் அமைத்து தரப்படும். C92 வீரராகவ பெருமாள் தெரு, திருநகர், மதுரை. தொடர்புக்கு 0452-2248-2897. இறை நம்பிக்கை என்பது அவரவர் சிந்தனை, விருப்பம், உரிமை. அதில் ஒரு நாளும் தலையிட மாட்டோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவில்களில் அன்னை தமிழ் வழிபாடு குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் திருச்செங்கோடு அருகே வாலரை கேட் ரத்னா டவர் 3rd மாடியில் உள்ள மசாஜ் பார்லரில் விபச்சார தொழில் லோகாண்டா என்ற இணையதளம் மூலம் நடக்கிறது என்ற தகவல் திருச்செங்கோடு நகர போலீசாருக்கு கிடைத்ததன் பேரில் போலீசார் மப்டியில் சென்று அந்த கும்பலை சுற்றி வளைத்தனர். சோதனையில் 3 ஒரு இளைஞர் சிக்கினர். கும்பலின் தலைவி ஐஸ்வர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 2 மீட்டு நீதிமன்றம் மூலம் காப்பகத்திற்கு அனுப்பினர். மேலும் இந்த விபச்சார கும்பல் வேறு எங்கு உள்ளது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.